நான் மாப்பிள்ள கையெழுத்து போட்டுருவான். அவன் அவன் சைன் பண்ண மாட்டான் தான் நினைக்கிறேன். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க சும்மா வயசு கோளர லவ் பண்ணிட்டான், ஊர் விட்டு ஓடி போல. ஸ்ட்ராங்காக லவ் பண்ணி பிளான் பண்ணி தான் அவங்க ஊர் விட்டு ஓடி போயிருக்காங்க. போன இடத்துல அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை போல. இந்த சண்டை தான் என்னன்னு தெரியல. பண்ணும்பா. கயல், நாமா எங்க போயிட்ட? இனிமே எங்க போறதா இருந்தா மாமா கிட்ட சொல்லிட்டு போ. உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்ற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஏய், மாமாவை ஏத்து பேசுறியா? வாய மூடி. ரோஹித், அவன் என்னப்பா சொன்னான்? கையெழுத்து போட்டுறேன்னு சொன்னானா? இல்ல ஆண்டி, போட முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆளு என்னை பிரிக்க முடியாது மச்சான். அவ என்கிட்ட வந்துருவா. அவங்கிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்ன்றது எங்களுக்கு தெரியும். இங்க பார் கயல், உன்னை உண்மையா லவ் பண்ணதுனால கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்தணும்ன்றது அவனோட எண்ணமே கிடையாது. நீ நல்லா படிச்ச பொண்ணு, நல்லா சம்பாதிப்ப, அந்த சம்பாதித்த வச்சு வாழ்க்கையை நடத்திடணும்ன்றது அவனோட எண்ணமே. இப்ப புரியுதா அவன் ஏன் அன்னைக்கு உன்னை இழுத்துட்டு ஓடி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சான்னு? உங்க அம்மாக்கு நம்மளோட லவ் எப்படியாவது பேசி புரிய வச்சிடலாண்டி. அதனால தாண்டி நான் சொல்கிறேன், நான் அது படிக்காதாண்டி. ஆனால் நீ படித்த பொண்ணு என்னோட உனக்கு தாண்டி நல்லா தெரியும். கொஞ்சம் யோசிடி. ஏய், ஓடி போயிட்டு சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி என் மானத்தை வாங்கிட்ட, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதை மறைச்சிட்டு எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்ட, இதுக்கு மேலேயும் அசிங்கப்படுத்திக்க யாரும் இருக்கா? சொல்லுடி, உங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்லு. மறைச்சா சொல்லி தொல்லடி. அவ என்னை விட்டு பிரிஞ்சு போகாம இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அத பண்ணிருக்கேன்.